ஹலோ காய்ஸ், இன்றைக்கி மேட்ச்சில் பாருங்கள், ஒரு வெறித்தனமான மேட்ச். ரெண்டு மேட்ச் ஆட் பண்ணிப்போம், மேட்ச்சை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அந்த மேட்ச் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படான்னு வாயை பழப்பீங்க. எனக்கே அப்படி தான் இருந்துச்சு. நான் எப்படா இப்படி விளாண்டேன்னு மேட்ச் முடிஞ்சு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சரி, மேட்ச்சை வாங்க, மேட்ச்சில் போடலாமா? சரி, இந்த ரவுண்ட் நாங்கள் மொத்தம் ரெண்டு மேட்ச் போனோம். ஒருத்தர் வந்து ரீஜனுக்கு போகணும், ஒரு 1000 மேட்ச் தான் இருக்குது. இந்த டிகேங்கிற அருள் ரீஜனில் இருந்தார். சரி, அவர் கூப்பிட்டாருன்னு மேட்ச்சில் போட மேட்ச்சில் போன சோரில் மூணாவது சோரில் வந்து ஸ்குவாடே வைப்பு, ஸ்குவாடே வைப்பில் மூணு பேரை விட்டு இப்போதைக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். டோக்கன் இருக்குது, மூணு பேரை ஹீல் பண்ணுற அளவுக்கு எனக்கு டோக்கன் இருக்குது. ஜோன் வந்து மூணாவது ஜோனு, எல்லா பக்கத்தும் எனக்கு எனிமி இருப்பேன். இப்போ நான் ஓடி வந்ததில்ல, ஓடி வந்து ஓடி வந்துகிட்டு இருக்கேன். குறுக்கிற ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கேன், அதை நான் பார்க்கவே இல்லை. ரெக்கார்டு பண்ணும்போது நான் பார்க்குறேன், ஒருத்தன் என்னென்ன ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன அடிக்கவே இல்லை, நான் அவனை பார்க்கவே இல்லை. அவன் என்னை பார்த்தானா என்னென்னு தெரியல. சரி, எனக்கு டோக்கன்லாம் என்கிட்ட ஒரு 1500 இருந்துச்சு. இந்த டீம்மெட் வந்து மூணு பேரும் ஹீல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மட்டும் டீம்மெட்டை ஹீல் பண்ணிட்டு நடக்கிற சம்பவத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த மேட்ச் கண்டிப்பாக சொல்லிட்டு உங்களுக்கு செம சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். வாயில் கூட ஒழுங்காக சொல்ல வரல. சரி, மூணு வரையும் ஹீல் பண்ணிட்டு பெஸ்ட்லாம் பல்காக வாங்கிட்டு நல்லா லூட்லாம் பக்காவாக அடிச்சிட்டேன். நம்மளோட கண்ணு கிண்ணு எல்லாமே நீட்டாக பக்காவாக இருக்குது. நீ போய் உள்ளே போய் ஒரு கொளுத்து கொளுத்துக்கிறது மட்டும் தான் நமக்கு வேலை. வாங்க, பைக் எடுத்துகிட்டு சத்தான போயிட்டேன் உள்ளே. இப்போ அலையை பாருங்கள், இந்த ஜோனில் வந்து அலை வந்து 21 இருக்காங்க, 21 இருக்காங்க. கில் தான் 7 அடிச்சிட்டேன் ஸ்டார்டிங்கில். நான் கில்லு 7 கில்லு அடிச்சிட்டேன். இதுக்கு மேலே பைக்கில் போனால் நம்மளை அடித்து பறக்க விட்ருவாங்க, ஏன்னா மிஸ் ஆக இருக்குல்ல. சரி, அங்கே ஒருத்தன் வெண்ணிமிஸ்ட் வந்துட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தா அவனை இங்கே ஏசியட்டில் வச்சு முடிச்சு விட்டேன். முடிச்சுட்ட சோலை பார்த்தா அவன் டீம் மட்டும் இங்கேருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். கோமாளிக்கான் நிறா வாரன்னு சொல்லிட்டு அழாக போட்டு ஒரே வட்டம் ஓடி போயிட்டேன். என்கிட்ட எம்டன் முடிச்சு போயிருக்கேன், நான் எதுக்கு பாய்ப்புண்ணேன். நானும் கடா விடாமல் அழுத்திட்டே இருந்தேன் பாருங்கள். பாட்டில் வச்சு எல்லாம் அழுத்தி முடிச்சே விட்டேன். இவனை கில்லு எடுத்துகிட்டு நான் மெடிக்கிட்டு போட்டு மூவ் பண்ணுவேன். இப்போ கில் எடுத்துன்னு 8 கில்லா. இந்த இடத்துல நான் வந்து மெடிக்கிட்ட போட்டு மூவ் பண்ணுவேன். மூவ் பண்ணதுக்கப்புறம் தான் மேட்ச் எப்படி பரபரன்னு போகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஜோனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வால்லாம் என்ட பக்காவாக இருக்குது. என் 20 வால் இருக்குது. வால்லாம் என் 20 வால் இருக்குது. இது வந்து இன்கேம் ரெக்கார்ட்னால காமிக்கலை. நான் எந்தெந்த மேட்ச் நல்லா விளாட்றேனோ அந்த மேட்ச் கூட ரெக்கார்ட் பண்ண வைக்கிறேன். டப்பியாக ஏதாச்சும் ஒரு மேட்ச் விளாட்றோன்னா அது பார்த்தா ரெக்கார்டு ஆனில் கிடக்கும். செம காண்டாக இருக்கும் இந்த வார்டு நடந்தாலும். எனக்கு மட்டும் எப்படி என்னன்னு தெரில. சரி, பாருங்கள், இப்போ ஐஸ் கண்ணை போட்டு போயிட்டேன். என் வால் இல்லைனால என் 20 வால் இருக்கு. என் 20 வால் இருக்குது. நான் டீமெட்லேருந்து 2 பேரை விட்டு நான் மட்டும்தான் இருக்கேன். அலை வந்து இப்போ வந்து 15 அலை இருக்காங்க. எங்களை சேர்த்து மொத்தம் 17 இருக்காங்க. இப்போ நான் ஜோனு மூவ் பண்ணிடுவேன். அலாக்கு போட்டு வாள் போட்டு போயிட்டு இருப்பேன். நான் வாள் சல்லு சல்லுன்னு போட்டு போயிட்டு இருப்பேன். என்ன வாள் தான் நிறையா இருக்கு, 20 வாள் இருக்குது. இந்த இடத்துல நான் வாழை நான் ஒன்றுனா போட்டு போயிருக்கலாம். நான் இந்த தடவை நான் கரெக்டாக வாள் போட்டேனா இல்லை சும்மா பந்தாக்காடி போட்டேனா என்னென்னு தெரியலை. லாஸ்ட் நேரத்தில் எனக்கு அந்த வால் எனக்கு ஒரு ஆப்போசிட்டோம். ஏன்னா நீங்கள் வீடியோ நீங்கள் முடிக்காமல் ஸ்கிப் பண்ண பாருங்கள். இங்கே இந்த புல்லு கட்டை போட்டு ஒழிஞ்சுக்கிட்டா பாருங்கள். அவனை புல்லுலே வச்சு அழுத்தின பாருங்கள். புல்லில் வச்சு அழுத்தினதில் அவன் மண்டை மேலே இருந்துருச்சு. வெளியே போடா வேணாம். சரி, அவன் இந்த சோழ பீத்தை முடிச்சுட்டு நான் ஒருத்தர் நிற்கவே இல்லையே. நான் சர்வே பண்ணுற மைண்டே எனக்கு இல்லை. அட்டாக்கார மைண்ட் தான் இருக்குது. ஆனால் டீம்மேட் அவங்களுக்கு பாயிண்ட் வேறு எத்தனுமே அதையும் நான் மனத்தில் வச்சு பார்த்துக்கிருந்தேன். மேலே ரஷ் பண்ணி போய் ஒரு ஆள் நச்சு பார்த்தா ரெண்டு பேர் இருக்காங்க. அவனுக்கு அடிச்சு டேமேஜ் கொடுத்தேன். இவ்வாக்க அந்த காட்டுவாசி என்னை போட்டு அழுத்த ஆரம்பிச்சிட்டான். பாம்புலாம் வேறு குக் பண்ணுறேன். சரி, வாழை மேலே போட்டுக்கிட்டேன். பார்த்தா அவங்க எம்ஐடி பஸ்க்கு இருக்கான் போல. அவன் போட்டு உடச்சிருக்கான். மெடிக்கிட்டு போட்டாலும் அவன் போகிற எனக்கு குறைச்சி விட்றான். இந்த இடத்துல நான் முடிஞ்சுன்னு நினச்சேன். நான் எப்படியோ இருக்கப்பட்டேன். டீம்மேட்டில் ரெண்டு பேர் இருக்கான். அவரும் சாக போகிறாரு. நானும் வாள் போட்டு எங்கிட்டு ஓரணத்தில் இதுக்குள்ளே ஓரணும் பொக்கம் வரல. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், என்னை விரட்டிட்டு பின்னாடியே ஒருத்தன் வந்துருவான். இந்த இடமா என்னென்னு வெயிட் பண்ணுங்கள். மெடியை போட்டுட்டு உள்ளே வெயிட் பண்ண மாட்டேன். நான் அதே மூமெண்ட்லேயே இருப்பேனே. இந்த இடத்துல பாருங்கள், அங்கே என்னை அடித்தவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க. சரி, அவங்க வருவாங்களா மாட்டாங்க நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி, இங்கிட்ட ஒருத்தன் ஜோனுக்குள்ள ஒருத்தன் மூவ் பண்ணியிருந்தேன். அவனுக்கு நல்லா தான் டேமேஜ் கொடுத்தேன். இங்கே இன்கேம் ரெக்கார்டில் வந்து ரெண்டு அடி தான் காமிச்சிச்சு. ஆனால் நான் கேம் விளாடும்போது மூணு அடி காமிச்சிச்சு. ஏன் நாக்காலும் தெரியல. பக்ஸ் ஆட்ட அதில் ஒரு ப்ளோட் பக்கில் போயிருச்சு. சரி, மறுபடியும் அவங்க ரெண்டு பேரும் போய் அழுத்துவோம் அப்புடின்னு பார்த்துக்குன்னு தான் அவங்க ஆளே காணும். சரி, மேலே வருவான் வெயிட் பண்ணிட்டு நான் இருந்தேன் பாருங்கள். அப்படியே வெயிட் பண்ணியிருந்தேன். மேலே பார்த்து மேலே ஆளை காணுச்சு. ஜோன் வந்து சிங்க் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ஜோன்லாம் கிடையாது. லாஸ்ட்டு ஜோன் ஒரே ஒரு ஜோன் தான் இருக்குது. சரி, இதுக்கு மேலே ஜோன் கிடையாது. பார்த்தா டீம் மட்டும் அவுட் கேட்டார். அலை வந்து 6 அலைவு இருக்குது. என்ன ஜெக்காமல் மொத்தம் 6 அலைவு இருக்குது. இந்த இடத்துல நான் வெயிட் பண்ணிட்டேன். இந்த வெயிட்லாம் பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மூமெண்ட்டில் தான் இருந்தேன். எப்படியும் இதுக்குள்ளே ஒரு இருப்பான்னு எனக்கு தெரியும். அதான் கையில் கண்டு தூக்கி ஓட்டேன் பாருங்கள். அதே மாதிரி வச்சு அழுக்கிட்டேன் பாருங்கள். இப்போ என் டீம் மட்டும் தான் என்னை எப்படி என்னை கதற விடுவான்னு மட்டும் பாருங்கள். இந்த இல்லை, நான் ரெண்டு கிளிப்பாக எடுப்பேன். ரெண்டு கிளிப்புமே இதே இடத்துல தான் நான் நடந்துச்சு. இது வந்து அடுத்த மேட்ச். நான் தான் அட்வான்ஸாக சேர்த்துட்டு இருக்கேன் போல். இப்போ பாருங்கள், ஜோனும் ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கு மேலே ஜோனும் கிடையாது, ஜோனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த இதில் நான் பண்ண ரெண்டு மிஸ்டேக் என்னென்னு வச்சுக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கிலே வால் போட்டு வந்தீங்கன்னா அந்த ஒரு மிஸ்டேக்கு.
இந்த இடத்துல வந்து நான் ஒரே ஒரு சூப்பர் மட்டை போட்டு நான் ஜோனுக்கு வந்து நான் மூவ் பண்ணிக்கணும். ரெண்டு சூப்பர் மட்டை போட்டு நான் டயத்தை வந்து கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ ஜோனு ஸ்டார்ட் ஆச்சு, வாலு போட்டு நின்றுட்டேன். லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு பக்கத்து எனிமி, என்னால் எங்கிட்டும் ஓட முடியாது. அதனால் சுற்றி வாலு போட்டேன். சுற்றி வாலு போட்டதெல்லாம் மடி சூப்பர் மடி வந்து ரெண்டு மடி தான் இருந்துச்சு. ரெண்டு மடியும் போட்டுட்டு என்ன நான் இங்கே வாலு போட்டல அதை மட்டும் வேஸ்ட் பண்ணாமல் வச்சுக்க, ஒரு வாலை போட்டால் பேக் வால் எப்படி அன்லாக் ஆகிடும். நான் ஈஸியாக போய் எனிமியை அடிச்சுட்டு ஏதாச்சும் நான் ட்ரை பண்ணியிருப்பேன். அதனால் வாலு பிரேக் பண்ணுறதுக்கு டைம் போய் ஹெல்மெட் ஆகிட்டேன். அந்த மேட்ச் நாங்கள் டாப்பு தான் கொடுக்க முடிஞ்சது. அடுத்து இந்த மேட்சை பாருங்கள், இதுவும் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் தான். இங்கே டீம்மெண்ட்டை ஹீல் பண்ணிட்டு இங்கே இந்த தேசத்தை ஒருத்தர் டவுன் பண்ணேன். டவுன் பண்ண பார்த்தா அவன் வந்து ஹீல் பண்ணிட்டான். சில கில் இப்படி எடுத்தியான போய்க்கிருந்தேன். அங்கே ஒருத்தன் அனாதே ஓடி இருந்தான் ஏட்ராப்புக்கு. ஏட்ராப்பில் ஒன்றவனே நாலு எடுத்து அடித்தேன், ஆள் டவுன் ஆகிட்டான். ஆல்ரெடி டேமேஜ் பண்ணிப்பான் உங்களுக்கு. இங்கே பார்த்தா எனக்கு டேமேஜ் பண்ணி பவர் அப்லாம் குறைச்சி விட்டாங்க. நான் என்னமோ அந்த ஸ்கூல் புக்கில் பாடம் புக்கை வச்சுக்கிட்டு ஒப்போம்ல, அந்த மாதிரி வீடியோ பார்த்து ஒப்புக்கிட்டு இருக்கேன். என்னன்னே தெரியலை. காய்ஸ் கொஞ்சம் வாய்ஸ் கொடுக்குறது கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கோச்சுக்காதீங்க. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு தரமான அழுத்து, ரெண்டு பேர் கரகரான கையை வச்சு கையை வச்சு எடுக்கவே இல்லையே, ஒரே அழுத்து தான். அழுத்தினபடி அப்படியே அந்த கை எடுக்கவே இல்லை. ரெண்டு பேருக்கு ஹெட் ஷாட்டாக என்னன்னே தெரியலை. சரி, லூட்லாம் பங்கம் அடிச்சுக்கிட்டு வாழலாம் எக்ஸ்ட்ரா மேப்பு. இந்த மேட்ச்சில் கிளைமேக்ஸ் பாருங்கள், செம்ம ட்விஸ்ட்டாக இருக்கும். எப்படா அப்போ அப்போ அப்படி தான் இருந்துச்சு காய்ஸ். இன்றைக்கி வாய் ரொம்ப இப்போ தரலது என்னென்னு தெரியலையே. போன வீடியோக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு, இந்த வீடியோக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. பேசி இருந்தாக்கில் ஒரு தரமான ஒரு ஹெட் ஷாட்டு தேரப்படல. இந்த தடவை ட்விஸ்ட்டு, நான் ஒரு ஆள் நடிச்சு போனால் ரெண்டு பேர் இருக்கேன் பாருங்கள். பங்குன்னு வந்து இப்போ பாயிறாங்க. டவுன் அடித்தவனை எப்படி நாக் பண்ணிட்டேன், மறுபடியும் அவன் ஹீல் பண்ண வந்தேன். அவனையும் உடம்புலே வச்சு அழுத்தி முடிச்சு விட்டேன். முடிச்சுட்டோடனே சரி ஏற்றாப்புலவே நமக்கு என்ன லெவல் ஃபோர் வெஸ்ட்டு ஊசி ஈஸிலாம் நான் நிறையா இருக்குமே, அதெல்லாம் எடுக்கலாம்னு யோசிச்சேன் பாருங்கள். அதுக்குள்ளாடி இன்னொருத்த வந்துட்டான். அவனுக்கு மண்டை மேலே பொழுக்குன்னு ஒரு ஷாட்டு போட்டு அவனையும் ஆளைக்கீழ வந்து படுக்க போட்டாச்சு. இப்போ இங்கே லூட்லாம் பங்கமாக அடிச்சுட்டு அதில் மெடியெல்லாம் போட்டு பொறுமையாக நம்ம ஜோனுக்கு மூவ் பண்ணுறதேன். அதே மாதிரி மூவ் பண்ணுற மாதிரி இருக்க மேலே ஏறி வந்து நாலு பேர் இருக்காங்க ப்ளே ஸ்குவாடு. அதில் ஒரு அடித்து மண்டை ஹெட்ஷாட்னா அடித்து மண்டை கரண்டு போச்சு. அவன் ஹெட்ஷாட்டாக அடித்து கீழே எடுக்க முடியல. அவன் டீம் மட்டும் வந்து மேலே வந்துட்டான். என்னை விரட்டிட்டு வந்தான். எனக்கு இந்த கொஞ்சம் எனக்கு பதட்டமாச்சு. பார்த்தா அவன் என்னை விடுற மாதிரி தெரியலை. பின்னாடியே வராமறேன். நாலு வாழை ஈழ போட்டுக்கிட்டே இருக்கேன். பார்த்த வாழ் முன்னாடி வர முன்னாடி முன்னாடி வாழ் போட்டு நான் வாக்க உரட்டா மாமே டர்ருன்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டேன். கையில் வாழ் இருந்துச்சு, எதுக்கு பின்னாடி போடணும்னு சொல்லிட்டு பார்த்தா அதே மாதிரி வந்தேன். இந்த தடவை நான் டெத்தாக இருக்க வேண்டியது, ஜஸ்ட்டு மிஸ் டெத்தாக இருக்க வேண்டிய பாருங்கள். கரெக்டாக ஒரு பத்து அஞ்சு இப்படி தப்பிச்சு உள்ளே போயிடுவேன். இந்த தடவை என்னை விரட்டி வந்து என்னை அடிச்சுப்பான்னு நினச்சேன். ஆனால் என்னை கடைசி வரை என்னை அடிக்கவே இல்லை. அது வரையும் எனக்கு நிற்காத போச்சு. இதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு கிளிப் பார்த்துருப்பீங்களா, அந்த கிளிப்போட சீன் இப்போ தான் வரப்போகுது பாருங்கள். நான் வாக்க செவனேனு நின்றுட்டேன். வெட்டிக்கிட்ட போட்டு அப்படியே உட்காந்துட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆடும் அப்படின்ட்டு அப்புறம் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தா என்னை அடித்தேன் வந்து ஓடிக்கிந்தான். அவனுக்கு இஎம்எல் வச்சு அடித்தேன், டேமேஜ் அவ்வளோக்கா போல. இப்போ நான் அழுத்துறதுக்கே டைம் பார்த்துட்டேன், வேஸ்ட்டாக போயிடுச்சு. மறுபடியும் டேமேஜ் நல்லா கொடுத்தேன், எட்டெலாம் விழுந்துச்சு. மறுபடியும் சாகலை. மறுபடியும் அங்கிட்டு இங்கிட்டு போட்டு கடகடன்னு அழுத்திக்கிந்தேன் பாருங்க. கரெக்டாக அவனை நாக்கு வச்சு நாக்கு வச்சு சொல்ல பின்னாடி என்னை ஒருத்தன் டீம் ரெண்டு பேரும் அழுத்தி விட்ருவாங்க. இந்த இதில் நான் ஊசி குதிரை பார்த்தா என்னன்னு தெரியலை. கரெக்டாக ஊசி குதிரை பார்த்துட்டேன். மறுபடியும் அடித்த மறுபடியும் எந்திரிச்சு ரெண்டு பேரும் சர சரசரன்னு அழுத்தியே விட்டேன். கடந்துட்டு அழுத்திட்டு அதுவும் உள்ளே ஓடி போயிட்டேன். காய் இந்த அழுத்து எப்படி இருந்துச்சுன்னு இப்போ கமெண்ட் பண்ணுங்கள். ஓபியா இல்லை வேஸ்ட்டாக நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். எனக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. ஏன்னா நான் செத்துட்டுன்னு நினச்சி மேட்ச் ரெண்டு பேரும் அழுத்தி முடிச்சு விட்டேன். இத்தனைக்கும் அவன் பிளேயர். அதுக்கப்புறம் அவன் டீம்மேட்டு கரெக்டாக எனக்கு மினி ஊசி மாறிடுச்சு. கண்ணு வழக்கம் போல் எனக்கு சுவிட்ச் ஆகிடுச்சு. ஓகே பாய் கைஸ், எல்லாம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கிற மேட்ச் நாங்கள் போய் அடிச்சிடும். பாய் கைஸ்.